வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஜூலை 28 புதன்கிழமை காலை 6 மணி ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு ஏற்கனவே பாகிஸ்தான் மற்றும் ராஜஸ்தான் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக காற்றோட குவிப்பு, அதாவது இங்கெல்லாம் மழை பெய்த பிறகு நேற்று பார்த்தீங்கன்னா இமயமலை ஒட்டிய மாநிலங்களில் மிக கனமழை பெய்தது. அதாவது டெல்லியிலேயே நேற்று போக்குவரத்து பாதிக்கும் அளவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு சாலையெல்லாம் கனமழை. அதே போல் பஞ்சாப், இமாச்சல் பிரதேசம், சண்டிகர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலம், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மேற்கு மத்திய பிரதேசம் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோட கிழக்கு பகுதி, மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி நல்ல மழை. இதில் டாப் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரை ஒட்டிய மாநிலங்கள் எல்லாமே, இந்த காஷ்மீரை ஒட்டிய இமாச்சல் பிரதேசம், பஞ்சாப் மற்றும் உத்தரகாண்ட், டெல்லி, இமாச்சல பிரதேசம், இது எல்லாமே மிக கனமழை பெய்திருக்கிறது. நேற்றைக்கு இந்த சிஸ்டம் தொடர்ந்து இதே இடத்துல தான் நீடிக்கும். இந்த சிஸ்டம் வந்து புஷ் பண்ணால் தான், இந்த சிஸ்டம் இங்கே உருவாயிடுச்சு, அதாவது வங்கதேச நாட்டின் தரைப்பகுதியில் பாதியும் நிலப்பகுதியில் பாதியுமாக தாழ்வு பகுதி உருவாகிவிட்டது. இந்த தாழ்வு பகுதி இன்றைக்கு 28ஆம் தேதி, நாளைக்கு இவ்வளவு தானே வரும் பாருங்கள், 29, அடுத்த நாள் இவ்வளவு தானே வரும், 30. இந்த 3 நாளும் இங்கே நீடித்து கொண்டிருந்து இந்த காற்றை, அதாவது அதிகப்படியான காற்று இங்கே பார்த்தீங்கன்னா 75% காற்று பயணிக்கிறது. இங்கே 75%-25% தான் இங்கே பயணிக்குது. ஆக இந்த 75% காற்று இங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திக் கொடுக்கணும். இந்த 25% காற்று இங்கே பயணிக்க கொண்ட இது தீவிரமடைய இங்கே 31ஆம் தேதி, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி இங்கே வந்துடும், இங்கே குஜராத்துக்கு வந்துடும். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். ஆக இங்கே 75-25 என்பது இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக களையும். 75-25 என்பது 70-30, இங்கே 70, இங்கே 30 ஆகும். அடுத்தது இங்கே 65, இங்கே 35, அடுத்தபடியாக இங்கே வர ரெண்டுக்கு சமமாயிடும். ஆக இந்த காற்றும் இங்கே போகிற காற்றும் சமமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட 40-60 என்ற அளவிலே வந்து நிற்கும். ஆக வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி கண்டிப்பாக பருவமழை அரபிக் கடலோர மாநிலங்களுக்கு வலுக்கும். இப்பவும் வலுத்துன்னா இருக்குது, எல்லா மாநிலங்களுக்கும் இல்லாமல் மகாராஷ்டிரா, வடக்கு மகாராஷ்டிரா, குஜராத்தில் வலுத்திருக்கு. தெற்கு கர்நாடகாவோட வடக்கு கர்நாடகா கூடவாகவும், வடக்கு கர்நாடகா கோவா கூட அதிகரித்தும் காணப்படுது. இதில் கேரளாவோட கன்னியாகுமரி முனையை ஒட்டிருக்கூடிய கேரளா பகுதியை விட மத்திய கேரளா, மத்தியை விட வடக்கு கேரளா நல்ல மழை பெய்யுது. நீலகிரியை விட வயநாடை விட குடகு சிறந்த மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படித்தான் மழை இருந்து கொண்டிருக்கும். நேற்று வெப்ப சலன மழையை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மெல்ல நகரும் காற்று மலைப்பகுதியில் மழையை உருவாக்குதுன்னு சொன்னோம். அதே போலவும் கிழக்கு கடலோரம் வந்து முழுமையாக கிழக்கு காற்று உள்ளே நுழைந்து காற்று குவிப்பை ஏற்படுத்தாமல் கிழக்கு கடலோரம் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய, அதுவும் டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தெற்கு காற்று, மேற்கு காற்று, இரண்டு காற்றும் கடல் ஓரத்தில் மழையை உண்டாக்கும் அளவிற்கு அமைப்பை நேற்று ஏற்படுத்தியது. நேற்று பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் புதுக்கோட்டை, அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு முன்னே இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழை உருவாகி, அது அப்படியே தஞ்சாவூர் மாவட்டம், மன்னார், அதாவது மதுக்கூர் பகுதி, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை பகுதி, திருவாரூர் மாவட்டம், மன்னார்குடி பகுதி, முத்துப்பேட்டை மற்றும் இடுமாவனம், தில்லைவிளாகம் இந்த பகுதி, அதே போல் நாகப்பட்டினம் மாவட்டம், தகட்டூர், வாய்மேடு, வேதாரண்யம் இந்த பகுதி எல்லாமே நேற்றைக்கு நல்ல மழை கொடுத்தது. ஒரு 1.5 மணி நேரம் நல்ல மழை கொடுத்தது. அதே போல் மழை இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி மாவட்ட மலைப்பகுதி, இது மேற்கு தொடர்ச்சி மலையாக இருந்தாலும் அதை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய பாருங்கள் கொடைக்கானல் மலைப்பகுதி என்பது நல்லா கிழக்கு வந்துடும், நத்தம் பகுதி, சிறுமலை பகுதியெல்லாம் மழை பெய்திருக்கும். அதே போல் வடக்கே ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோர பகுதியில் மழை, சேலம் மாவட்டத்தில் சேலம் மலை மற்றும் ஏற்காடு மலை, கல்வராயன் மலைப்பகுதியில் மழை, பச்சைமலை மற்றும் கொல்லிமலை, அதே போல் கல்வராயன் மலை இடைப்பட்ட பகுதியிலேயே லேசாக மழை உருவாகி அது கிழக்கே
சிதம்பரம் அதாவது கடலூர் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் மழையை கொடுத்தது. அது இல்லாமல் வடக்கே திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் ஏலகிரி ஜவ்வாது மலை தொடர் மற்றும் பெங்களூரு ஒட்டியுள்ள அந்த மழை அதாவது ஒசூர் ஒட்டியுள்ள கர்நாடக எல்லை வரப்போதில் மழையில் உருவான மழை அது அப்படியே பார்த்திங்கன்னா கிழக்கே வந்து நெல்லூர் ஆந்திர மாநிலத்தை ஒட்டியிருக்கூடிய அந்த ஊத்துக்கோட்டை பகுதி பழவேற்காடு பகுதி இங்கேயெல்லாம் வந்து தமிழகத்தின் எல்லையோர ஆந்திர பகுதியெல்லாம் மழை பெய்தது. ஆந்திர எல்லையோர தமிழக பகுதியெல்லாம் மழை பெய்தது. இன்றைய வானிலையும் இதே போல தான் இருக்கும். இந்த இப்படித்தான் வரக்கூடிய மூன்றாம் தேதி வரைக்கும் இருக்கும். மூன்றாம் தேதினா இன்றைக்கி தேதி 28, 29, 30, 31 இதில் ஒரு நாலு நாள் அதில் ஒரு மூணு நாள் இன்னும் ஏழு நாளைக்கு இதே வானிலை எங்கே இருக்கும் இதே போல தான். இந்த வானிலை நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் விரிவாக நீண்ட அதாவது வரக்கூடிய அகில இந்திய வானிலையில் நான் அறிவிக்கிறேன். நம்முடைய தமிழக வானிலையை பார்ப்போம். இந்த பாலக்காட்டு கணவாய் வரக்கூடிய காற்று, ஆரியங்காவு ஆரல் வாய்மொழி கணவாய் வரக்கூடிய காற்று என்ன செய்யுதுன்னா இங்கே வந்து கிழக்கு காற்றாக மாலையில் கொஞ்சம் குவித்து மழையில் உருவான மழை இப்படியே கிழக்கே வந்து இந்த கடல் ஓரத்தில் மழையை உருவாக்குகிறது. ஓகே, அதுமாரி இந்த காற்று மலைப்பகுதிகளில் காற்று அதாவது மழை தடுக்கக்கூடிய பகுதிக்கும் கிழக்கு பகுதியில் உருவாகி கிழக்கு பகுதியில் உருவாகி கிழக்கு நோக்கி வந்து மழையை கொடுக்குது. இதே போல தான் அதாவது கொடைக்கானல் மலைக்கும் கிழக்கு பகுதி, மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டம் தெற்கு பகுதி, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே, அதே போல் வடக்கு பார்த்திங்கன்னா சேலம், நாமக்கல், ஈரோடு வடக்கு பகுதி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, அப்படியே பார்த்தீங்கன்னா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, இந்த மலைப்பகுதி எல்லாமே பெரும்பாலும் இந்த மலை இருக்கக்கூடிய அதாவது கோமிகனை பகுதி, கல்வராயன் மலைப்பகுதி, அதே போல் சேலம் மாவட்டத்தின் அந்த ஏற்காடு பகுதி, நாமக்கல் மாவட்டத்தின் பெரம்பலூர் நாமக்கல் மாவட்ட எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய பச்சைமலை, கொல்லிமலை இந்த பகுதி, திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலை, இது ஏலகிரி மலை, அந்த மலைப்பகுதி எல்லாமே அப்படியே மழை உருவாகி கிழக்கு நோக்கி வந்து கடலோரத்தில் நள்ளிரவில் மழை கொடுக்கும். மாலையில் டெல்டாவில் மழை இருக்கும். மாலை ஒரு 6, 7, 6, 5.5 மணிக்கு மேலே தினம் ஒரே இடத்துல மழை பெய்யாது. பலத்த மழைக்கும் வாய்ப்பு இருக்காது. வேகமாக வரும் மேகம் உரத்து நாட்டில் வரும். திடீர்னு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் மெல்ல காற்று எதிர்த்து கொண்டு தேக்கி வைத்து கொண்டு மெல்ல கிழக்கு நோக்கி வரும். ஆனால் அப்படி இல்லை, சில நிமிடங்களில் ஒரு 15 நிமிடங்கள்லேயே அதாவது ரொம்ப வேகமாக கிழக்கு நோக்கி பயணித்து வரும், பெய்யும், விலகும். வேகமாக வந்து வேகமாக விலகும், வேகமாக வந்து வேகமாக பெய்து வேகமாக விலகக்கூடிய மழை, ரொம்ப நீண்ட நேரம் தூறிக்கொண்டே இருக்கக்கூடிய மழையாக அமையாது. இப்படிப்பட்ட மழை மூன்றாம் தேதி வரைக்கும். மூன்றாம் தேதிக்கு மேலே 4ஆம் தேதியிலிருந்து அடுத்த சிஸ்டம் உருவாகுது. இது வந்து 4ஆம் தேதி அடுத்தது. இந்த சிஸ்டம் இங்கே வந்து 4ஆம் தேதி இங்கே வந்தோடனே அடுத்தது 4 ஆகஸ்ட் அடுத்து உருவாகி இங்கே 8ஆம் தேதி வரும். இங்கே 8ஆம் தேதி வர்ற அன்னைக்கு அதே 8ஆம் தேதி ஆகஸ்ட் 8 இங்கே ஒன்று உருவாகும். அது இங்கே 14ஆம் தேதி வரும். இங்கே வள கொஞ்சம் இதுக்கு கீழே ரொம்ப வராது. ஏன்னா இதெல்லாம் வடகிழக்கு பருவமழையான அந்த இது பகுதி, இதுக்கு கீழே வராது ஆந்திர பகுதிக்கு கீழே. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 14ஆம் தேதி வரும். அடுத்து 14ஆம் தேதி உருவாகி அடுத்தது பார்த்தீங்கன்னா 19, 20 தேதிகளில் வரும். அடுத்தது 19, 20 உருவாகி இங்கே 25, 26 தேதிகளில் வரும். ஆக அடுத்தடுத்த சிஸ்டங்கள் உருவாகி வருவதும் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் சிறந்த மழை கொடுப்பதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதும் 4ஆம் தேதியிலிருந்து அதிகரிக்க இருக்கிறது. நாளை விட 4ஆம் தேதி வரக்கூடிய அந்த வரக்கூடிய 4ஆம் தேதி சுற்றை விட 8ஆம் தேதி சுற்றுக்கூடும். 8ஆம் தேதி சுற்றை விட 15ஆம் தேதி சுற்றுக்கூடும். 15ஆம் தேதி சுற்றை விட 20ஆம் தேதி சுற்றுக்கூடும். ஆகவே மழைப்பொழிவு ஆகஸ்டில் சிறந்த மழை இருக்கிறது. இதில் கர்நாடக எல்லையோரத்திலையும் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை பெய்து கொண்டே இருக்கும். குறைந்தபட்சம் 1 TMC-லிருந்து 2 TMC வரைக்கும் மேட்டூர் வரும்னு சொல்லியிருக்கோம். இனிமே மேட்டூர் அணை நிரம்பும் என்று உறுதிபட கூறலாம். காரணம் என்னென்னா மேட்டூர் ஆகஸ்ட் மாதம் இறுதியில் நிரம்புவதற்கு சாதக சூழல் ஏற்பட்டு விட்டது. காரணம் என்னென்னா நீலகிரி மாவட்டத்தில் வரக்கூடிய 4ஆம் தேதிக்கு மேலே மழைப்பொழிவு கூடும், 8ஆம் தேதியிலிருந்து மேலும் கூடும் என்பதனால் பவானி சாகருக்கு நீர்வரத்து கூட இருக்கிறது. மேட்டூரிலிருந்து காவிரி டெல்டாவிற்கு திறக்கப்பட வேண்டிய தண்ணீர் நிறுத்தப்பட இருக்கிறது. ஏன்னா பவானி சாகர் அணை 100 அடியை எட்டிவிட்டது. எப்பொழுதுமே ஆகஸ்ட் மாதத்தில் அதாவது ஜூலை மாதத்தில் 100 அடிக்கு மேலே தேக்கக்கூடாது என்ற ஒரு விதியும், ஆகஸ்ட் மாதத்தில் 102 அடிக்கு மேலே தேக்கக்கூடாது என்ற விதியும், செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வேணால் 105 அடியை தேக்கலாம் என்ற விதியும் இருக்கிற காரணத்தினால இப்போது 100 அடிக்கு மேலே வந்தால் அந்த தண்ணியை திறக்கப்பட வேண்டிய சூழல் இருக்கிற காரணத்தினால இம்மாத இறுதி வரைக்கும் தொடர்ந்து இந்த 5000, 3000, 4000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும். இங்கே 5000 திறக்கிறதுனால 10000 மேட்டூர்லேருந்து திறந்து குறைத்து இருக்கிறார்கள். அங்கே 6000 இருந்தால் அங்கே 9000 மாறும்.
அதுவும் இப்படி நீர்வரத்து பவானி சாகர் நீர்வரத்து முழுமையாக மேட்டூரை நிறுத்திவிட்டு திறக்கும் அளவிற்கு நான்காம் தேதியிலிருந்து நான்கு பெய்யக்கூடிய மழை 5, 6, 7, 8, 9 எட்டாம் தேதியிலிருந்து 15,000 கனடியாகவும் 15ஆம் தேதியிலிருந்து 30,000 கனடியாகவும் பவானி சாகர்லிருந்து மேட்டூருக்கு மேட்டூர் தண்ணீருக்கு பதிலாக பவானி சாகர் தண்ணீர் காவிரி டெல்டாவிற்கு வர இருக்கிறது. ஆகையினால கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் மேட்டூரில் சேமிக்கப்பட்டு விறுவிறுவென்று உயர வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக ஆகஸ்ட் இறுதி நாட்களிலே ஆகஸ்ட் இறுதி வாரத்தில் மேட்டூர் நிரம்புவதற்கு சாதக சூழல் தென்படுகிறது. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வானிலை சுருக்கத்திலும் அகில இந்திய வானிலை அறிக்கையிலும் அணைகளின் மாலை வழங்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் மாலை வழங்கக்கூடிய அணைகளின் நீர்ப்பிடிப்பு பகுதி வானிலை அறிக்கை அணைகள் நிரம்புவது எப்போது என்ற கணிப்பிலும் இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.